காவல் ஆய்வாளர் பேச்சுவார்த்தைக்கு பின் கலைந்து சென்ற பொதுமக்கள் நச்சு புகையை வெளியேற்றும் சிமெண்ட் ஆலையை கண்டித்து கிராம மக்கள் ஆலையை முற்றுகையிட்டு போராட்டம் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் அருகே உள்ளது செட்டிநாடு சிமெண்ட் ஆலை ஆலையில் சமூக மேம்பாட்டு நிதியின் கீழ் கீழப்பழுவூர் ஆலைக்கு அருகில் உள்ள காந்தி நகரில் குடிநீர் மருத்துவம் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் செட்டிநாடு சிமெண்ட் ஆலையின் நுழைவு வாயிலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலைக்கு வந்தவர்கள் யாரையும் உள்ளே விடாமல் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த கீழப்பழுவூர் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது இரவு நேரங்களில் ஆலையிலிருந்து நச்சு புகையை திறந்து விடுவதால் சரும நோய்கள் மற்றும் பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன எனவே நச்சு புகை வெளியிடுவதை நிறுத்த வேண்டும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என வலியுறுத்தினர் அப்போது தான் வைத்ததுதான் சட்டம் என கூறிய காவல் ஆய்வாளர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தகவல் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதுகுறித்து பேசிய மக்கள் இரவு நேரங்களில் அதிக அளவில் நச்சு புகையை திறந்து விடுவதால் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு வருகிறோம் இதனை தடுக்கும் வகையில் எவ்விதமான மருத்துவ முகாம்களும் நடத்தப்படுவதில்லை மேலும் சமூக மேம்பாட்டு நிதியின் கீழ் கிராமத்திற்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி பல ஆண்டுகளாகியும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை படித்துவிட்டு வேலையில்லாமல் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என கோரி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறினர் இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்